हेलो फ्रेंड्स, इनकी नम्बर चैनल और पनीर ग्रेवी रेसिपी दां पाकपोर वांग एप्डी पन्रदन पाकला इन्न तेवन चोली पाकला ना मोदल और रे मीडियम साइज वेंगायं कट पन्नी वच्चर रे मीडियम साइज तक्काली कट पन्नी वच्चर रे कांज मिलगा रे पच मिलगा एडुत्तु वच्चर पत्तल पन्े पर्प मुंद्रि पर्प अंजमा बटर एड़क अपरम कल को पनीर इंग पनीर ग्रेवी एप्ली पाकल इना कड़ा कुछ एण ऊती वचर इन पटे क्राब सेक मुंद्रि पर्प सेक मुंद्रि पर्प कुछ कलर मार्न नम्ब वंगा सेतुकल इन वंगा सेतुक वंगयते ना वदक टाइम ना रे पच मिग रे काज मिग सेक தக்காளி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்திருக்கோம் அதனால மிளகாய் தூள் சேக்கும் போது உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு मिளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சில்லுன ஆறனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸில போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு நான் இத மிக்ஸில போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கறேன் இப்ப பாருங்க நான் இந்த அளவு கரைச்சு எடுத்துட்டேன் इप्पो स्टव ऑन पण्णिट्टु ना इदुक्कु मुन्नाडी वेंगायम तक्काळि वदक्कुन अदे कडाय वच्चिरुक्केन अदुल ना कोंजमा बट्टर सेर्त्तुक्करेन बट्टर इल्लैनालुम परवाल्ल नींग एण्णै कूड सेर्त्तुक्कलाम इप्पो ना इदुल ब्रिंजी इलै सेर्त्तुक्करेन इप्पो ना मिक्सीले इरुक्क वेंगायम तक्काली पेस्ट इदिल एडुत्तु ऊत्तिक्किरेन इप्पो ना कोंजमा तण्णी ऊत्तिक्किरेन मिक्सी कळुवुन तण्णीये ना ऊत्तिक्किरेन ना साल्टेड बटर आड पड़ी ना वो उप कुछ कमियादा पटर अपाल नहीं वह बटर आड पड़ी अब नहीं पात उ सेतुकेंगे
உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கங்க கிரேவி நல்லா திக்கா வர வரைக்கும் நீங்க வந்து சுண்ட விடுங்க கிரேவி நல்லா திக்காயிருச்சு இந்த டைம்ல நான் பன்னீர் சேர்த்துக்கறேன் பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும் அதுக்கு மேல கொதிக்க வேண்டாம் இப்போ நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கறேன் கஸ்தூரி மேத்தியே ஒரு ட்ரையான ஒரு பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய்